ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பெரட்டல். ஈஸியான மெத்தடில் எப்படி சிக்கன் பெரட்டல் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், பட்டை பூ எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பில, இஞ்சி பூண்டு ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்கேன். அது இல்லைன்னா பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். இன்றைக்கி இல்லாததுனால நான் இஞ்சி பூண்டு ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அண்ட் மெயினாக இதுக்கு தேவையானது வந்து கொரியாண்டர் லீஃப். கொரியாண்டர் லீஃப் ரொம்ப அவசியமாக இதுக்கு தேவைப்படும். அப்புறம் மிளகாத்தூள், குழம்புத்தூள், ஹாஃப் கேஜி சிக்கன் வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். அண்ட் ஸ்வீட் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு கப் சுடு தண்ணி. எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை போட்டுக்கலாம். அப்படியே வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். குதிரை கழிச்சு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் என்ன ஸ்பெஷல்னால் மல்லித்தலை வந்து எல்லோரும் செஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து முன்னாடியே ஆட் பண்ணி தான் சிக்கனே ப்ரிப்பேர் பண்ணுவோம். மல்லித்தலை போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மூடி வேக வச்சிடலாம். தொடர்ந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா திரும்பி வரணும். அதில் கொஞ்சோடு சுடு தண்ணி ஊற்றிப்போம். இதில் சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கிளறி கிளறி சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 3-5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். அதுக்கு முன்னால் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். நிமிஷம் கழிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணுற முன்னாடி ஒரு கிளறி கிளறிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் போட்டு சிக்கன் குழம்பு தூள் போட்டேன். அண்ட் இதில் நம்ம தனியா யூஸ் பண்ணுறது இல்லை, தனியா பொடி யூஸ் பண்ண போகிறது இல்லை. பொடியோட பச்சை வாசனை போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விடணும். சின்ஸ் இது பெரட்டதுனால கொஞ்சம் கிரேவியோட தான் வரும். அது நம்ம இஷ்டம், இன்னும் கொஞ்சம் நேரம் வருதா இன்னும் வருவலாக வரலாம். திருப்பி ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். நிமிஷம் கழிச்சு கரெக்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஸ்வீட் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், இல்லாதவங்க யூஸ் பண்ண வேணாம். இது கொடுத்தா கொஞ்சம் கலர் இன்னும் டார்க்காக திக்காக கிடைக்கும். வாட்சிங், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.